ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீடுகளை பதிவில் நம்ம பேச போற தலைப்பு, தங்கத்தின் விலை ஏன் உயர்கிறது? கடந்த 6 மாதங்களில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அதுவும் நகை ஆபரண தொழில் முடங்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பது பலருக்கு ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது. உலகத்தின் மிக முக்கிய நுகர்வு நாடான இந்தியா தங்க இறக்குமதியே செய்யாத ஒரு காலகட்டத்தில் கூட விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது எல்லோருக்கும் அதிர்ச்சியையும் என்ன நடக்கிறது என்ற ஒரு ஆர்வத்தையும் அளித்திருக்கிறது. அடிப்படையில் இந்த தங்க விலை வளர்ச்சிக்கு காரணம் முதலீட்டாளர்கள் ETF என்று சொல்லக்கூடிய முதலீட்டு முறை மூலம் அதிகமாக தங்கத்தை வாங்கியதுதான். இது உலக அளவில் நடக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்காவில் அதிகமாக நடக்கிறது. இது ஏன் நடக்கிறது என்ற கேள்விக்கு வருவதற்கு முன், எவ்வளவு இந்த ETF தங்க விலையை பாதித்திருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் $40 பில்லியன் அளவிற்கு தங்க ETF வாங்கப்பட்டிருக்கிறது. இது இதே காலகட்டம் கடந்த ஆண்டில் நடந்த விற்பனையை விட 8 மடங்கு அதிகம். அதாவது கடந்த ஆண்டு வெறும் $5 பில்லியன் தான் ETF முறை மூலமாக தங்கம் வாங்கப்பட்டது. இந்த ஆண்டு $40 பில்லியன். சென்ற ஆண்டில் மொத்த ETF முதலீடுகள் $118 பில்லியன் தான் இருந்தது உலகம் பூராவும். அந்த தொகை இன்னைக்கு $215 பில்லியன் ஆக கிட்டத்தட்ட 2x இருக்கிறது. அதுவும் தினமும் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் தங்க விலை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். இப்போ அந்த நிகழ்வை சொல்லிட்டோம், ட்ரெண்ட் ஏன் ஃபார்ம் ஆச்சு, யார் வாங்கி விலை உயர்ந்ததுன்றத சொல்லிட்டோம். ஏன் வாங்கினாங்கன்ற கேள்வி இருக்கணும் இல்லையா? ஏன்னா அமெரிக்கா என்பது கேபிட்டலிஸ்ட் முதலீட்டினுடைய ஒரு மையம். அங்க வந்து பணத்தை சும்மா ஒரு சொத்துல வைக்கிறத வந்து பலர் விரும்ப மாட்டாங்க. அங்க இன்னும் லாபமே சம்பாதிக்காத டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் என்ன மாதிரியான ஒரு மதிப்புல வந்து இன்னைக்கு வர்த்தகம் ஆகின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் வாங்காம எதுக்காக இவ்வளவு பேர் தங்கத்தை வாங்குறாங்க? அதற்கான உளவியல் காரணங்கள் என்ன, பொருளாதார காரணங்கள் என்ன, அதை பார்ப்போம். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா சில எதிர்பார்ப்புகள் தெளிவாக அமெரிக்க முதலீட்டாளர்கள் மனதில் இருக்கிறது. ஒன்று, அமெரிக்க தேர்தல் நெருங்க நெருங்க அல்லது அது முடிந்த பிறகு டாலரின் மதிப்பு குறையும், மற்ற நாடுகளுடைய கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது டாலரோட மதிப்பு நிச்சயமா வீக் ஆகும், அது குறையும் என்பது ஒரு முக்கிய மதிப்பீடு. இது ஒரு முதலீட்டு மதிப்பீடு. ஏன்னா அமெரிக்காவில் முதலீடு செய்வர்கள் எல்லோருமே டாலரின் மதிப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் முதலீடு செய்வார்கள். அமெரிக்க முதலீட்டாளர்களும் சரி, உலக முதலீட்டாளர்களும் சரி. என்ன காரணம்னா அந்த சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய லாபத்தில் டாலரினுடைய மதிப்பு ஒரு முக்கிய அங்கம். அந்த மதிப்பு கூடும்போது அவங்களுடைய லாபம் அதிகரிக்கும். அந்த மதிப்பு குறைந்து சொத்தினுடைய மதிப்பு மட்டும் கூடினால் ரெண்டும் ஒன்றுக்கொன்று சரியா போயிடும். அப்போ லாப வளர்ச்சி அதிகமாக இருக்காது. ஆகவே முதலீடு செய்யும் போது அவங்க டாலரினுடைய ட்ரெண்டையும் அவங்க வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவீடுல டாலரின் மதிப்பு குறையும் என்பது சந்தையின் எதிர்பார்ப்பு, முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் நெருங்க அல்லது முடிந்த பிறகு பணவீக்கம் அமெரிக்காவில் மறுபடியும் தலை தூக்கும் என்பது அடுத்த எதிர்பார்ப்பு. என்ன சார், இத்தனை வருஷமா அமெரிக்கா இன்ஃபிளேஷன் இவ்வளவு நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க, பணவீக்கத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, நீங்க வந்து திடீர்னு பணவீக்கம் வரும்னு அவங்க அச்சப்படுறாங்களே அப்படின்னு சொல்றீங்களேன்னு நீங்க யோசிக்கலாம். இவ்வளவு பணத்தை பிரிண்ட் பண்ணி அமெரிக்கா வந்து அவங்க உள்நாட்டில் செலவு பண்ணும்போது அந்த பணம் மறுபடியும் சந்தைக்கு போகும்போது உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து பாதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லை, பணத்தை வந்து மதிப்பில்லாத விதத்தில் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. இன்னைக்கு அரசே அதுக்கு என்கரேஜ் பண்ணுது. அப்போ அந்த பணத்துடைய மதிப்பு குறையும் போது பொருளோட மதிப்பு கூட தானே செய்யணும். அதுதான் சந்தையின் எதிர்பார்ப்பு. இது அரசு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியாது. இது வரைக்கும் அமெரிக்கா இன்ஃபிளேஷனை பிரமாதமாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க.
அமெரிக்கா கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா இந்த சாதனை தொடராது என்பது சந்தையின் கணக்கீடு. அடுத்தது, அமெரிக்க முதலீடுகள்லயே, அமெரிக்க சந்தைகள்ல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீட்டு பணம் மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். மற்றவங்க கொடுக்கக்கூடிய முதலீட்டு பணத்தை தான் அமெரிக்கா செலவு பண்ணுது. அந்த பணம் குறையும் என்பது அடுத்த எதிர்பார்ப்பு. அதற்கு தெளிவான காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு சீனாவோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமில்ல, அரபு நாடுகள் போன்றவர்கள் அவங்களுடைய சர்ப்ளஸ் பணம், கச்சா வித்து வந்த சர்ப்ளஸ் பணம், இதையெல்லாம் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பொருளாதாரத்திற்கே அந்த பணம் தேவைப்படலாம். அப்ப அவங்க அந்த பணத்தை அமெரிக்காவிலிருந்து திரும்ப எடுப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே அமெரிக்க சந்தையில் அதிகமாக புழங்கி இருக்கக்கூடிய அந்நிய நாட்டு பணம் சேஃப்டியை தேடி போகும்போது தங்கமும் ஒரு முக்கியமான ஒரு முதலீட்டு தேர்வாக அமைகிறது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த ஒரு நடப்பு இருக்கிறது. இப்போ அமெரிக்கா விட்டு பணம் வெளியே போகும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அது வெளியே போனால் சந்தை பாதிக்கப்படலாம்ன்ற ஒரு புரிதல் இருக்கிறது, இல்லது எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தங்கம் சேஃபர் அப்படின்ற ஒரு பார்வை வளர்ந்து வருகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு அங்கம் இந்த முடிவில், அமெரிக்க பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி அடைய ரொம்ப சிரமப்படும். எப்படி இந்த ஒரு 3-4 ஆண்டுகள வளர்ச்சியை மறுபடியும் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வளர்ச்சியை மீண்டும் கொண்டு வர இயலாது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த தங்கத்தின் முதலீட்டு வளர்ச்சியில் ஒரு முக்கிய அங்கம். அப்போ US எக்கானமி மறுபடியும் பழையபடி வளர்ச்சியை பார்ப்பதற்கு இன்னும் அதிக காலமாகும், உடனடியாக பொருளாதாரம் வளராது. ஆகவே பொருளாதாரம் வளராது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது எனக்கு அதை விட ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்ப அந்த நெகட்டிவை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு சேஃப்டிக்கான ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா தான் கோல்டை பாக்குறாங்க. அப்போ பொருளாதாரம் வளராத போது தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது சேஃபர் அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் தேர்வு, ஒரு பார்வை அமைகிறது. இறுதியாக இதே மாதிரி 2008-09 குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்தபோது அமெரிக்க பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியை கண்டன. அந்த வீழ்ச்சிக்கு பின் நிறைய பணம் வந்து பங்குச்சந்தையிலேருந்து கோல்டுக்கு போச்சு. தங்கத்துக்கு அந்த மாற்றம் வரும்போது தங்கத்தின் விலை கிடுகிடுன்னு வளர்ந்து 2011 கிட்டத்தட்ட $1,900 தங்கத்தின் விலை தொட்டது. சரி, 2011 $1,900 தொட்ட தங்கம் அதுக்கப்புறம் எப்ப சார் மறுபடியும் $1,900 தொட்டதுன்னா நேற்றைக்கு தான் தொட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது என்பதை நம்ம டாலர் அளவில் யாரும் அதிகம் பார்ப்பதில்லை. ஏன்னா இந்தியாவில் எல்லோருமே தங்கத்தை ரூபாய் அடிப்படையில் தான் நம்ம வந்து மதிப்பிடுகிறோம். டாலர் அடிப்படையில் 2015 தங்கத்தினோட விலை $1,950 வரைக்கும் இறங்கி வந்துச்சு. ஸோ 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 45% மதிப்பை இழந்த தங்கம் மீண்டும் அந்த மதிப்பைத்தான் இன்று திரும்ப பெற்றிருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரூபாயினுடைய மாற்றங்கள் இந்தியாவில் தங்கத்தின் விலை வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமே ஒழிய டாலர் அளவில் இன்றைக்கும் நாம 2011 இருந்த இடத்துல தான் இருக்கோன்றதை எல்லோருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப டாலர் அளவில் தங்கத்தினுடைய விலை வந்து சமீப காலத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி எப்படி சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் இன்ஃபிளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி சார் தெரியுதுன்னு கேள்வி. இதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எப்பவுமே தங்கம் எதுக்காக வாங்குறோம், பணவீக்கம் அதிகரிக்கும் போது தங்கம் நமக்கு அந்த பணத்தின் மதிப்பை குறையாத அளவிற்கு வளர்ந்து நமக்கு ஒரு நல்ல முதலீடாக அமையும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான். அப்போ பணவீக்கம் எவ்வளவோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கம் விலை டாலர் அளவில் இப்ப கூட 1980 இருந்த விலை அளவிற்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாலே டாலரினுடைய மதிப்பு தங்கத்தை விட வெகுவாக வளர்ந்திருக்கிறதுன்றது தான் அர்த்தம். 1980 இன்று வரை ஒருவேளை தங்கமும் டாலரும் 80 இருந்த ஒரே சமநிலையில் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டாலர் விலையான 1900 விட 52 விழுக்காடு தங்கத்தின் மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கணக்கு.
இப்ப இது நடக்குமா நடக்காதாங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் தங்கம் ஒரு 40 ஆண்டு கால வரலாற்றை பார்த்தால் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா வளர்ச்சியை அடையவில்லை. ஆனால் குறுகிய கால மாற்றங்கள் எப்போதுமே தங்கத்தில் முதலீட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த முதலீட்டு வாய்ப்புகள் மறுபடியும் சரிவையும் கண்டிருக்கின்றன. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் பொருளாதார காரணங்களுக்காகத்தான் தங்கம் சார்ந்த முதலீட்டு வளர்ச்சி இருக்கிறதே தவிர நுகர்வு சார்ந்த காரணம் எதுவுமே இந்த சூழலில் இல்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தினமும் நமக்கு டிவி பார்க்கும்போது ஆபரண தங்க விலையே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கும் இன்னைக்கு இருக்கிற தங்க வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ ஆபரண தங்க முதலீடு செய்பவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் முதலீடு செய்தால் நிச்சயமாக அந்த முதலீடுகள் நல்ல முதலீடுகளாக அமையாது. இந்த ஒரு இடத்துல தான் எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் இவ்வளோ எக்கனாமிக் ஃபேக்ட்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள். இது போல முதலீடு சம்பந்தப்பட்ட நுணுக்கமான பார்வைகளை உங்கள் முன்வைப்பேன். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் இதை புரிந்து கொள்ள உதவுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். நன்றி.